இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பேக் டு பேக் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி பல படங்களோட அப்டேட்ஸ் தான் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஸ்வாசம். அஜித் அண்ட் சிவா காம்பினேஷன்ல ஏற்கனவே வீரம், வேதாளம், விவேகம்க்கு அப்புறமா நாலாவது படமான விஸ்வாசம் படத்தோடைய ரிலீஸ்க்காக ஆடியன்ஸ் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் சத்யஜோதி பிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நயன்தாரா இந்த படத்துல ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா, இந்த படத்துக்கு நம்ம தலை அஜித் வந்து அவருடைய டப்பிங் போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாராம். சோ டப்பிங் முடிஞ்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கண்டினியூ ஃபுல் ஸ்விங்ல போப்போதான். சோ தட் 2019 வந்து எல்லாருக்குமே தலை பொங்கலா தான் இருக்க போகுது. ஹேஷ்டேக் ஆன் தேவதை. டைரக்டர் கம் ஆக்டர் சமுத்திரக்கனியோட லாஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய காலா. இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம அவரை பார்க்க போற படம் வந்து ஆண் தேவதை. இந்த படம் வந்து அக்டோபர் 12 ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு பிராண்ட் நியூ டீசரை இந்த டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்க்கும் போதே தெரியுது ஒரு எமோஷனல் ட்ராமா, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜோக்கர் படத்தில் நடித்த ரம்யா பாண்டியன் தான் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டெபியூட்டன் டைரக்டர் தாமிரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக் ஐரா. நயன்தாராக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு பிளாக் பஸ்டர் இயர்னே சொல்லலாம். ஏன்னா சீரீஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் அவங்களோட பேக்ல இருக்கு. கோலமாவு, கோகிலா அண்ட் இமைக்கா நொடிகள் ரெண்டுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி, சூப்பர் ஹிட் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு படங்களுக்கு அப்புறமா இப்போ வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா அவங்களுடைய அடுத்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், மா அண்ட் லக்ஷ்மி ஷார்ட் ஃபிலிம் எடுத்த சர்ஜுன் படத்துல தான் இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு டைட்டில் ஐரான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய போஸ்டர் பார்க்கும் போதே நயன்தாரா வந்து ஒரு ரோல் தான் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லப்படுது. ஹேஷ்டேக் சுந்தர்சி. சுந்தர்சி அண்ட் எஸ்டிஆர் காம்பினேஷன்ல இப்போ உருவாயிட்டு இருக்கிற படம் தான் தெலுங்குல பிளாக் பஸ்டர் படமான அந்தரிந்திக்கு தரேதியோடைய தமிழ் ரீமேக். இந்த படத்தோடைய தமிழ் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஜார்ஜியால நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா இப்போ ரொம்ப பிஸியா நிறைய படங்கள்ல பேக் டு பேக் கலக்கிக்கிட்டு இருக்கிற யோகி பாபு இந்த படத்திலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாராம். ஹேஷ்டேக் பியார் பிரேமா காதல். பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ண இளன் இப்போ அடுத்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எஸ், அடுத்த படமும் பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோசியல் மீடியால ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டேக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் அடங்கமறு. அடங்கமறு படத்துல இருந்து கார் இருள் அப்படிங்கிற இன்னொரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்கிறது சாம் சிஎஸ். ஸோ அடங்காமறு படத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அண்ட் ராஷி கண்ணா தான் லீட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. ஸோ டிக் 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 அப்புறமா ஜெயம் ரவியோடைய அடுத்த ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ஜெயம் ரவியோட 24th ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்காக நம்ம எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணலாம். ஹேஷ்டேக் நட்புனா என்னன்னு தெரியுமா. நட்புனா என்னன்னு தெரியுமா படத்துல இருந்து ஸ்னீக் பிக் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து கவின், ரம்யா நம்பீசன், அருண் ராஜா, காமராஜா அண்ட் ராஜு இவங்கெல்லாம் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹேஷ்டேக் என்ஜிகே. சூர்யா அண்ட் செல்வராகவன் காம்பினேஷன்ல உருவாயிட்டு இருக்கிற படம் தான் என்ஜிகே. இந்த படம் வந்து அகைன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிலிம் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது, ஏன்னா செல்வராகவன் அவர்களுக்கு உடம்பு சரியாதனால. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த படத்தோட ஷூட் வந்து ஆரம்பிக்க போறாங்களாம். சூர்யா இப்போ ரீசெண்டா வந்து குழுமணாலில சூர்யா 37 டைரக்டட் பை கேவி ஆனந்த் அவர்களோட ஷூட்ல இருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அடுத்ததா வந்து செல்வராகவன் அவர்களுடைய என்ஜிகே படத்தோட ஷூட்டுக்கு ஜாயின் பண்ண போறாராம். ஹேஷ்டேக் ஜீனியஸ். சுசீந்திரன் அவர்களுடைய டிரெக்ஷன்ல உருவாயிட்டு இருக்கிற படம் தான் ஜீனியஸ். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துல இருந்து இப்போ நீங்களும் ஊரும் அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாட்டை வந்து ஸ்ரீகாந்த் அண்ட் பிரியா மாலி தான் பாடியிருக்காங்க. அண்ட் வைரமுத்து அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ அடுத்ததா தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு இப்படி மற்ற மொழிகள்ல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் நிதிஷ் திவாரி.
டங்கல் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தவர் தான் நிதேஷ் திவாரி. இதுல அமீர் கான் லீட் ரோல நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஹிந்தி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல தமிழ் ஆடியன்ஸையும் நிறையவே கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நிதேஷ் திவாரி அவருடைய அடுத்த படத்துக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு சிச்சோர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில அந்த லீட் ஆக்டர்ஸோட மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் மேக் ஓவர்ல செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சுஷாந்த் சிங், ராஜ்புட் அண்ட் ஸ்ரத்தா கபூர் தான் லீட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. அது தவிர வருண் சர்மா, தஹீர் ராஜ், நவீன் பாலி ஷெட்டி, துஷார் பாண்டே, பிரதீக் பாபர் அண்ட் ஷார்ஷா குமார் சுக்லான்னு நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. ஹேஷ்டாக் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். தூம் 3 படத்தை டைரக்ட் பண்ண விஜய் கிருஷ்ணா ஆச்சாரியாவோட அடுத்த படம் தான் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா யஷ்ராஜ் பிலிம்ஸ் வந்து பிகெஸ்ட் பட்ஜெட்ல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் வந்து முதல் முறையா அமிதாப் பச்சன் அண்ட் அமீர் கான ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்க போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து இந்த படத்தோடைய மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டாக் நாகச்சைத்தன்யாக்கு லேட்டஸ்ட் ரிலீஸ் பாத்தீங்கன்னா ஷைலஜா ரெட்டி அல்லுடு, அந்த படம் வந்து தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் பிலிம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு சவ்யா சாட்சி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு பிரேமம் படத்தை டைரக்ட் பண்ண சந்து மோடேட்டி. இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப இந்த டீம் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டு வந்து வை நாட் ஃபுல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு. இந்த பாட்டு வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு ட்ராக் இருக்கு, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ட்ராக்னே சொல்லலாம். இந்த ட்ராக்கை கம்போஸ் பண்ணிருக்கிறது வெட்டரன் மியூசிக் டைரக்டர் எம் எம் கீரவாணி.